ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் டபுளில் இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் எக்ஸைட்மெண்ட்டான ஹாலிவுட் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 மூவி மட்டும் நான் இந்த பாட்டில் சொல்லியிருக்கேன். நம்ம ஏன் இந்த மாதிரி ரொம்ப பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு அதிகமாக போடுறோம் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம சேனலுக்கு வந்து சரியான வியூஸ் வர மாட்டேங்குது, நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் வந்துட்டு நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து இதில் டைம் என்னால் ரொம்ப ரெடியூஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷமாவது நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டுட்ருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லேயும் நம்ம சேனலில் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு இது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரியும் இல்லை விக்கிபீடியா மாதிரியும் தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் தேவையோ அதை நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுக்கறதும், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும், நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. தென் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இ ஃபார் வெண்டடம். இது வந்து டிசி சைட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு மூவி. இந்த மூவியோட கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிட்டனில் வந்துட்டு ஒரு ஊழல் ஆட்சி போயிட்டுருக்கு, சரிங்களா? இந்த ஊழலில் வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு பாதிக்கப்பட்டுறாரு. இந்த ஊழலில் பாதிக்கப்பட்டவர் தான் நம்ம மூவியோட ஹீரோ. இவருக்கு ஏற்பட்ட இந்த அநியாயத்தினால இவர் ஒரு புரட்சியாளராக மாறிட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவரோட ரிவெஞ்சை கொடுக்குறாரு. இவர் இதை எப்படி பண்ணார், இதில் என்ன நடந்துச்சு, இந்த கவர்மெண்ட்டை அவர் தோக்கடிச்சாரா இல்லையா, இல்லை இந்த கவர்மெண்ட்டை அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத இந்த மூவியோட ஸ்டோரியே. இந்த மூவிக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். Oh, not tonight. Who are you? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரைட் பேர்ன். இந்த மூவியில் வந்துட்டு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு குழந்தை இருக்காது. அவங்க வந்துட்டு ஒரு யூஎஃப்ஓ மாதிரி வந்து விழுவுறத பார்ப்பாங்க. அதில் வந்து ஒரு குழந்தை இருக்கும். இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறனால அந்த குழந்தை எடுத்து இவங்க வளர்ப்பாங்க. இந்த குழந்தை வந்துட்டு மனித உருவில் இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் குழந்தை. இந்த குழந்தை எப்படி சொல்லணும், இது என்னடா எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை வந்துட்டு ஒரு சூப்பர்மேனு நினச்சிவாங்க. சூப்பர்மேன் வந்துட்டு நல்ல விதமாக இருப்பார். அதே மாதிரி அவர் வளர்கிறப்போ வந்துட்டு வளர வளர அவர் சக்தி அவருக்கு தெரிஞ்சாலும் அதை நல்ல விதத்தில் பயன்படுத்துவார். இதே சூப்பர்மேன் இப்போ கெட்ட விதமாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், அதை சொல்கிற விதம்தான் இந்த மூவியோட மொத்த ஸ்டோரி. ஸோ சூப்பர்மேன் வந்துட்டு கெட்டவராக இருந்திருந்தால் எந்த மாதிரி மூவி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த மூவியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து தி டேர் டெவில். இந்த மூவி வந்துட்டு என்னடா கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவுக்கு வந்துட்டு கண் பார்வை இருக்காது. ஒரு தடவை ஒரு ஆக்சிடென்டெல்லாம் அவருக்கு வந்து அந்த கண் பார்வை போயிடும். அப்போது இவர் வந்துட்டு இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மூலியமாக இவர்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்க முடியும். ஸோ அவர்னால் விஷுவலாக பார்க்க முடியல அப்படின்னாலும் அது வந்து யூவி அந்த ரேஸ் மூலியமாக அவர் தெரிஞ்சுப்பார். ஸோ இவர் வந்து ஒரு பேட்மேன் மாதிரி காலையில் வந்துட்டு சாதாரண ஒரு பிஸ்னஸ்மேனாகவும் இருந்துட்டு நைட் டைமில் ஒரு லெஜெண்டாக இருப்பார். இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய தப்பெல்லாம் தட்டி கேட்டு இவர் ஒரு ஹீரோவாக இருப்பார். அந்த மக்களை வந்துட்டு எப்படி கெட்டவங்கிட்டருந்து காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தி லாஸ்ட் விச் ஹண்டர். இந்த மூவியோட ஹீரோ யாருன்னு கேட்டால் நம்ம வினயன் டீசல் தான். இதில் வந்துட்டு என்ன இந்த மூவியோட ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விச் வந்து மனுஷங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாங்க. அப்போது வந்து அவள் அந்த மனுஷங்களை அழிக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃபேமிலி அதில் அழிஞ்சு போயிடுறாங்க. ஹீரோ மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்றாரு. அவர் வந்துட்டு இந்த விச்சை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாரு. அப்போது வந்து இந்த விச்சு நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு நீ வந்து சாவே இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை விட்டுடுறாங்க. அதனால் இவர் சாவே இல்லாமல் வாழ்கிறாரு. ஸோ இவர் வந்து இந்த அமானுஷமான விஷயம், இந்த விச்சை சலிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போது வந்துட்டு மறுபடியும் அந்த விச்சு அந்த உலகத்தில் தோன்றுவாங்க. அப்போது வந்து அந்த விச்சை அழிச்சாரு, அதாவது அந்த சூனியக்காரியை எப்படி அழித்து இந்த உலகத்தை காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த மூவியை பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டன்டன்ட். இந்த மூவியும் வந்துட்டு டிசி சைட்லேருந்து தான் வந்திருக்கு. இதில் வந்து ஹீரோக்கு வந்துட்டு பேயை பார்க்குற மாதிரி ஒரு பவர் கிடைக்கும். ஸோ இவர் செத்தா நரகத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க.
இவர் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்தியும் அழிப்பார். அப்போது ஹீரோயினோட சிஸ்டர் வந்துட்டு எதிர்பாராத விதமாக செத்து போயிடுவாங்க. இதை வந்துட்டு இவங்க எப்படி செத்தாங்க, கொலையாக தற்கொலையான ஒரு சைடு இன்வெஸ்டிகேட் பண்ணாலும், இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம வில்லன், நம்ம படத்தோட வில்லன் வந்துட்டு இந்த உலகத்தை கெட்ட சக்தியை ஆளணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். இந்த வில்லனை தடுத்து இவர் எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றி தானும் சொர்க்கத்துக்கு போனார் அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. நான் சொன்ன இந்த 5 மூவிஸோட லிங்க்குமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து தமிழ் டபுள் மூவிஸ் பிடிக்கும், அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த மூவிஸை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.